அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ விவர்ஸ், பிக் பாஸ் சீசன் 2 பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் முதல் பரிசாக 50 லட்சம் ரூபாயை ரித்விகா அவர்கள் வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் 2ம் இடத்துல ஐஸ்வர்யா அவர்களும், 3ம் இடத்துல விஜயலட்சுமி அவர்களும், 4ம் இடத்துல ஜனனி அவர்களும் இருந்திருக்காங்க. இதில் முதல் இடத்துக்கு தான் அதிக போட்டி ஏற்பட்டது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா அவர்களுக்கும் ரித்விகா அவர்களுக்கும் நிறையவே போட்டி இருந்தது. மேலும் இந்த ஃபைனல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சீசன் 2ல எலிமினேட் ஆன எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்திருந்தாங்க. அதே போல் ஃபர்ஸ்ட் சீசனில் இடம்பெற்ற ஓவியா அவர்கள், ஆரவ் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க. பிக்பாஸ் சீசன் 2ல ஃபைனலில் மேடையில் பார்த்தீங்கன்னா அந்த எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ஸோட ரிலேட்டிவ்ஸ்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மும்தாஜோட அண்ணன் அவர்கள் நித்யா கிட்ட ஒரு கேள்வி கேட்பார், உங்களுக்கு ஏன் மும்தாஜ் மேலே இவ்வளோ காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிற மாதிரி. நித்யா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்விட்டரில் தன்னை கேவலமாக மும்தாஜ் அர்மி பேசியிருந்தது காரணத்துக்காக மும்தாஜை பற்றி ஏதாவது தவறான தகவல் வந்தால் அதை லைக் பண்ணுறது, அதுக்கு ட்வீட் பண்ணுறதுன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நித்யா என்ன சொல்லியிருந்தாங்க அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை கேவலமாக பேசின காரணத்துக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் இதுக்கு பார்த்தீங்கன்னா மும்தாஜை எதிர்க்கிற நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மும்தாஜ் ஆர்மிலாம் ஒரு ஆர்மியா, மும்தாஜ் ஆர்மிக்கு ஆளே காணோம், காசு கொடுத்து மும்தாஜ் கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல், இவங்கள போய் ஓவியா கூட கம்பேர் பண்ணுறதா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை தெரிவித்தாங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா மும்தாஜோட ஆர்மி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவியா ஆர்மியை சற்று கேவலமாக பேசியிருக்காங்க. இப்போ ஓவியா ஆர்மி சும்மா இருக்குமா? அவங்களும் மும்தாஜ் ஆர்மியை கொஞ்சம் கேவலமாக பேசியிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பேஜில் நீங்கள் போய் எந்த கமெண்ட்ஸை பார்த்தீங்கனாலும் இவங்க ரெண்டு பேர்த்தை பற்றியும் கேவல கேவலமாக பேசியிருந்தாங்க. உண்மையான ஓவியா ஆர்மிக்கு இது வந்து ஒரு பெரிய அவமரியாதையாகவே இருக்கும் அப்படின்னே கருதலாம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஓவியா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்களுடைய ஃபேன்ஸுக்கு தேவையில்லாத எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஓவியா அவர்கள் ஒருபோதும் தன்னை ஓவியா ஆர்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டதில்லை, எல்லா டைமும் என்னுடைய ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேன்ஸ் இப்படி பேசுறது வந்து எனக்கு பெரிய சோகத்தை ஏற்படுத்துது, யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பணிவோடு கேட்டிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஓவியா ஆர்மி சற்று அமைதியாக இருக்காங்க. மேலும் மும்தாஜ் ஆர்மி செய்வது சரியா தவறா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு மும்தாஜ் ஆர்மி பிடிக்குமா, ஓவியா ஆர்மி பிடிக்குமா, நீங்கள் யாருக்கு சப்போர்ட் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.